திரு பாக்கி உங்ககிட்டேருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுக அல்லது அதிமுக இந்த இரண்டு பார்வைகளையும் தாண்டி ஒரு பார்வை இருக்கும் ஒருவேளை உங்களிடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அதை கேட்குறேன். அல்லது இந்த இரண்டு பார்வை இரண்டையும் பற்றிய ஒரு பொதுவான பார்வை உங்களுக்கு இருக்கக்கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் உங்ககிட்டயும் தொடங்குறேன். ஏன்னா மற்றவர்களுக்கெல்லாம் மேபி ஒரு பார்வை இருக்கும். இந்த இருமுனை போட்டியாகவே மீண்டும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் மாறி இருக்கிறதா? அவர்களுக்கு இடையிலான போட்டி அதைத்தான் உறுதிப்படுத்துகிறதா? என்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு கருத்தை சொல்லியிருக்கீங்க, வரவேற்கிறேன். இது இருமுனை போட்டி அல்ல, இரண்டரை முனை போட்டி என்று தான் நான் பார்க்கிறேன். எப்படின்னா பொதுவாக களத்தில் வந்து இந்த கழகம் அல்லது அந்த கழகம், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தான் இருக்குது இருந்த கடந்த காலங்களில். மற்றவையெல்லாம் உதிரி கட்சிகளாக காணாமல் போகிற அல்லது கண்டுகொள்ளப்படாத, ஒரு காலத்தில் தேமுதிகவும் மதிமுக பாமகலாம் இருந்தது, இப்போ அதெல்லாம் இப்போதைய காலத்தில் அதெல்லாம் இல்லை. அதாவது நம்ம ஊடக வெளிச்சத்திலும் மற்ற காரண பின்னணியிலையும் தான் இதை வைத்து பார்க்குறோம். பிஜேபி தேர்டு ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் என்று சொல்ல மாட்டேன், அது உடனே நாளைக்கு ஆட்சிக்கு வந்துடுமா எதிர்கட்சிகள் அந்த மாதிரியான ஜோசியம் சொல்ல விரும்பல. களத்தில் பிரதிபலிக்கிற தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ளுகிற மூன்றாவது கட்சியாக பிஜேபி இருக்கிறது. அது பிஜேபிக்கும் அதிமுகவுமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம்னு சொல்லுவேன். ஏனென்றால் பிஜேபி அதிகமாக திமுகவை தான் திட்டுகிறது, அதிமுகவையோ மற்ற கட்சிகளையோ விமர்சிக்கவில்லை. அதேபோல் அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் அதிகமாக விமர்சித்து வருகிறதே தவிர இந்த உள்ளாட்சி தேர்தலில் அப்படி பார்த்தா கூட வாக்கு சதவீதம் அவங்க சதவீதத்தின் அடிப்படையிலும் களத்தில் ஆக்டிவாக இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையிலும் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி பாஜகவை விட நாம் தமிழர் அதிகமாக இருக்கிறார்கள் தானே, வாக்கு சதவீதத்திலும் சரி கள நிலவரத்திலும் சரி கள செயற்பாட்டிலும் சரி. நீங்கள் அந்த இரண்டரை முனை போட்டின்னு அந்த அரை விழுக்காட வந்து பாஜகவிற்கு கொடுத்த நீங்கள் ஏன் நாம் தமிழருக்கு கொடுக்க மனமில்லையா? அல்லது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்திற்கு அவர்கள் இன்னும் வரல, பாஜக அளவிற்கு அவங்க வரலன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் தவற மனமெல்லாம் நிறைய இருக்கு. நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், எனக்கு மனம் நிறைய இருக்கு. கூட்டம் கூடுறாங்களா வாக்கு சதவீதம் வருமா அந்த அடிப்படையில் அல்ல. ஊடக வெளிச்சம் இருப்பை காட்டிக்கொள்ளுதல், தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ளுதல். இப்போ பிஜேபி தன்னுடைய இருப்பை காட்டி அது ஏற்கத்தக்க கருத்தை சொல்கிறார்கள் இல்லையா அதெல்லாம் வேற விஷயம். நான் தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ளுகிற இயக்கமாக பாஜக இருக்கிறது, பாமக கூட இல்லை. எனக்கு வியப்பு என்னன்னா பாமக இல்லாததான் வியப்பாகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு சில பாக்கெட்ல சில பெல்ட்ல அவங்களுக்கு வலுவாக இருந்தாலும் கூட அவர்கள் கூட ஒரே ஒரு அறிக்கை மட்டும் எனக்கு மிகவும் கவர்ந்தது. காஞ்சிபுரம் மாநகராட்சியை பாமக கைப்பற்றியது என்றால் அங்கு அந்த மாவட்ட அந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மறுக்கடைகளே இருக்காது என்று அன்புமணி சொன்னார். அது ஒன்று சீக்கிரமாக இருக்கு. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா களத்தில் இப்போ அதிகமாக பேசப்படுகிறது. பேப்பர் எடுத்தாலும் சரி, உங்களை போன்ற தொலைக்காட்சி திறந்து ஓப்பன் பண்ணாலும் சரி, இவர்கள் தான் இந்த மூன்று கட்சிகள் தான் பெரும்பாலும். நீங்கள் அதுக்காக வந்து அதிமுக அடுத்து உடனே வர்றாங்கன்னு சொல்ல மாட்டேன். நிறைய கேப் இருக்குது. அது ஒரு மலை, இது ஒரு மடு. கழகங்கள் மலை, பாஜக மடு. ஆனால் மற்ற கட்சிகள் அதுக்கு கீழே இது ஒரு காரணம். பாஜக ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிறார்கள். ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இன்னைக்கும் டிஎம்கே வந்து பாஜகவும் அதிமுகவும் இந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி இல்லை என்று அறிவித்த பிறகும் கூட தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவருடைய விமர்சனம் அதிமுகவை பாஜகவோடு தொடர்புபடுத்தியே தான் விமர்சிக்கிறார். அப்போ அந்த ஆன்டி மோடி அப்படிங்கிறத தான் அவர் உள்ளாட்சி தேர்தலிலும் முன்னிலைப்படுத்துகிறார். அதனால் ஒருவேளை அந்த தோற்றம் ஏற்படுகிறதா? கண்டிப்பா, நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். நீங்களே எடுத்து கொடுத்துட்டீங்க. மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற பல கூட்டங்களில் அதிமுகவை வழக்கம் போல விமர்சிப்பது ஒரு புறம், பொய்யர் எடப்பாடி பச்சை பொய்யர் அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் வேறு விஷயம், நான் அதுக்கு சொல்லலை. பாஜகவையும் அதிகமாக விமர்சித்துக்கிறார். குறிப்பாக பிரதமர் அவர்களையே கூட அவரை விமர்சித்த கடுமையான வார்த்தைகள்லாம் எனக்கு வியப்பாக இருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் அப்படி பேசக்கூடியவரில்ல, குரலை சொல்லி ஏமாற்றுகிறார். பத்திரப்பதிவு தொடர்பான சட்டத்தை மத்திய அரசாங்கம் வரி வசூலிக்கிற அதிகாரத்தை மத்திய அரசு பறித்து கொள்வதன் மூலம் அந்த பணத்தை ஏப்ப விடுகிறார் என்ற கடுமையான கொச்சையான சொற்களை எல்லாம் அவர் பயன்படுத்துகிறார். வெறும் நியமன ஆளுநர், கடுமையான சொல் இருக்கா, வெறும் நியமன ஆளுநர்,
ஏப்பம்ங்கிற வார்த்தைக்காக சொல்கிறேன் நான், வேற ஒன்றும் இல்லை. வேற அது எனக்கு தெரியாது, என்னுடைய பார்வை அது. ஆனால் அதை ஒன்றும் கடுமையான விமர்சிக்கல, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் என்னோட பார்வை என்னன்னா, பிஜேபியும் பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் மோடியையும் ஸ்டாலின் அவர்கள் பல இடங்களை விமர்சித்து பேசுகிறார்கள். அதை கவனிக்கணும்ன்ற அப்போ அவங்களோட ஃபோக்கஸ் வந்து பிஜேபியை பற்றியும் ஒரு ஒரு பார்வை இருக்குன்னு சொல்ல வர்றேன். அப்ப அவங்க இருப்பை காட்டிக்கொள்கிற பாஜக அண்ணாமலை சார், எடப்பாடி பழனிசாமி பேசுறது, ஸ்டாலின் பேசுவது, அண்ணாமலை பேசுவதும் வருகிறது. ஓகே ஓகே. ஆனால் சரி, நான் முதல் சுட்டு பாரு, அதை எடுத்துக்கிறேன். நான் திரு செல்வராஜ் அவருடைய கருத்தை கேட்டு வரேன். ஆனால் எந்த இடத்திலும் தமிழக முதலமைச்சரோ திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்துள்ள அதாவது இரண்டாம் நிலை தலைவர்கள் வேண்டுமானால் விமர்சிக்கலாம், அதுவும் கேட்டால் விமர்சிக்கிறாங்க. மற்ற எந்த இடத்திலும் அண்ணாமலை என்ற வார்த்தையை கூட யாரும் உச்சரித்ததாக நான் பார்க்கல. தேர்தல் களத்தில் அவங்க வந்து அவரை ஒரு அவரை போட்டி களத்தில் இருக்கிறதாகவே காட்டிடக்கூடாதுங்கிறது ரொம்ப கான்சியஸாகவே இருக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி நாம் தமிழரையும் அவங்க விமர்சிக்கல, மக்கள் நீதி மையத்தையும் அவங்க விமர்சிக்கல. இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் வந்து நேரடியாக அந்த போட்டி வந்து அதிமுகவுக்கும் எங்களுக்கும் தான், அதிமுக பாஜகவோட இன்னொரு டீம், அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்சதை நீங்கள் நம்பாதீங்க அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸை தான் அது நகர்த்துகிறதா? ஒன்றிய பாஜக விமர்சிக்கிறார்கள், மாநில பாஜக கண்டுக்காமலே விட்டாங்களே ஏன் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர் சொல்லுகிறார், பாஜக தான் உண்மையான எதிர்கட்சி, திமுகவிற்கும் பாஜகவிற்கும் தான் போட்டி, அல்லது திமுகவுக்கு பாஜக தான் ஆப்போனன்ட் என்பது போன்ற கருத்துக்களை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வைக்கின்ற கருத்து செய்தியாளர்கள் கேட்குறார்கள். இதற்கு முன்னாடி பாஜக மாநில தலைவர் நிறைய பேர் இப்படி பேசிக்கிறாங்க, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடுமையாக விமர்சிக்கிறார். அண்ணாமலைக்கு வந்து அரசியல் தெரியணும், இது வந்து பெரியார் மண். அவர் சொல்கிறார், யார் செல்லூர்ராஜ் சொல்கிறார், இது திராவிட கட்சி அண்ணா பெரியார் இவங்களெல்லாம் வந்து செல்லூர்ராஜ் வந்து மேற்கோள் காட்டி பேசுகிறார். அப்போது பாஜகவிற்கும் திமுகவிற்கும் போட்டி என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினால் அதிமுக அதை ஏற்றுக்க தயாராக இல்லை. அதிமுகவை பாஜக என்ன தான் செய்கிறாங்கன்னா சைட்லைன் பண்ணுறாங்க, நீங்கள் இங்கே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவங்க சொல்ல வேண்டிய இடத்துக்கு டக்குனு வர்றாங்க அப்படின்னு சொன்னால், அந்த போட்டி வந்து நீங்கள் சொன்ன அந்த 2.5% 2.5 இருமுனை போட்டியில் 2.5 முனை போட்டிங்கிறதுல அந்த அரைமுனையை பாஜகவை திமுக விடுங்க, அந்த அரைமுனையை அதிமுகவை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லையே. இல்லை, நீங்கள் அதிமுக அதை ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை என்றால் எந்த கோணத்தில் நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ என்னதான் இருந்தாலும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பல்வேறு அரசியல் வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள், நிலைப்பாடுகள், செயல்பாடுகள் எல்லாத்துலேயுமே வேறுபாடுகள் இருக்கலாமே தவிர அடிப்படை சித்தாந்தத்தில் ரெண்டுமே ஒன்று என்பதை நாம் மறுக்கவே முடியாது. அது பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் காங்கிரஸும் திமுகவும் இருக்கிற மாதிரி தான், நாம் அதில் அடிப்படை சித்தாந்த வேறுபாடுகள் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிறது, அதை நம்ம கொள்ள அது எடுத்துக்கணும். என்ன நான் என்ன நினைக்கிறேன்னா, கடந்த தேர்தல்களில் அதிமுக ஒரு செட்பேக் இருந்தது, இடைத்தேர்தல், மக்களவைத் தேர்தல், சட்டப்பேரவைத் தேர்தலில் கணிசமான இடங்களை இழந்தது. அது பல்வேறு காரணங்களை அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா அதை நேரடியாக இப்போ வெளிப்படுத்த முடியல, மெல்ல மெல்ல செய்வார்கள். எப்போவுமே ஒரு கூட்டணியிலேருந்து விலகி டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு படிப்படியாக தான் நகர்வுகளை செய்வார்கள். அதனுடைய ஆரம்ப கட்டமாகத்தான் நினைக்கிறேன். இப்போ என்ன சொன்னாங்க, செல்லூர்ராஜனுடைய பேச்சில் ஒன்று கவனிச்சிங்களா, முன்பெல்லாம் இவங்களோட சேர்ந்து இருக்கும்போது கிறிஸ்தவ ஓட்டுகளும் வாக்காளர்களும் முஸ்லீம் வாக்காளர்களும் எங்களை வந்து எதிர்ப்பாங்க, கண்டிப்பாங்க. இப்போ வந்து அந்த நிலைமையெல்லாம் இல்லை. அப்படின்னா சிறுபான்மையினருடைய வாக்குகளை இழந்து விட்டதற்கு பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தது காரணம் என்ன? சி வி கிருஷ்ணமுகம் இவர் கேபி முனுசாமி ஒரு பொதுக்கூட்டத்திலே சொல்லிருக்கார், சொல்லியிருக்கார், திராவிட மண் இது, இது பெரியார் மண், இது சமூக நீதி மண், அவர் சொல்லியிருக்கார். அப்படின்னா அவங்க அடிப்படை சித்தாந்தத்தை காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளவில்லை, காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளாமல் அதே சமயத்தில் பிஜேபியை பகித்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால அப்படி சொல்றாங்க. நான் இந்த விஷயத்தில் ஏன் சொல்றேன்னா, அவர்களுக்கு ஒரு சொல்றேன், நரேந்திர மோடி இவருடைய பவர் சென்ட்ரலில் இருக்குல்ல பவர், அதுதான் காரணம். இப்போ அவங்க வீக்கன் ஆகிட்டாங்கன்னு இன்னும் ஒரு 4 மாநிலங்களில் பிஜேபி வீக்கன் ஆனால் நிச்சயமாக இவங்களும் இறங்கிடுவாங்க. இல்லை, இப்போ பிஜேபி சென்ட்ரலில் பவரில் இருக்கும்போதே தானே இங்கே இருக்கக்கூடிய திமுக எதிர்த்தது. எதிர்கட்சியாக இருக்கும்போது, இப்போ ஆளுங்கட்சி விடுங்க, எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய திமுக எதிர்த்தது. பிஜேபி பவரில் இருக்கும்போது தான் வந்து லல்லு பிரசாத் எதிர்க்கிறார், பிஜேபி பவரில் இருக்கும்போது தான் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது, பிஜேபி பவரில் இருக்கும்போது தான் மதிமுக எதிர்க்கிறது, பிஜேபி பவரில் இருக்கும்போது தான் திமுக எதிர்க்கிறது, காங்கிரஸ் எதிர்க்கிறது, திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்க்கிறது, ஏன் சிவசேனை எதிர்க்கிறது, நேத்து சந்திரசேகர ராவ் எதிர்க்கிறார். சார், நான் என்ன சொல்றேன்னா, அலையன்ஸில் உருவாகிட்டாங்க,
இவங்க அதிமுக ஆட்சியை, எடப்பாடி ஆட்சியை காப்பாற்றியது பிஜேபி என்பது வெட்ட வெளிச்சம், எல்லாருக்குமே தெரியும். அது பிஜேபி சொல்லியிருக்காங்க. இந்த சூழலில் ஒரு ஒன்று நன்றி கடப்பாடாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்ச நாள் இருப்போம், இவங்களுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ண, நம்மளை நிலைநிறுத்தி கொண்ட பிறகு திமுகவை பாஜகவை எதிர்ப்போம். நீங்கள் அப்படி சொல்ல, நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், அதை பற்றி எனக்கு தெரியல. நான் என்ன சொல்கிறேன், இது போன்ற காரணங்கள் இருக்குமே தவிர, வென் பிஜேபி வீக்கன்ஸ், தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி வலுவிழந்து போனால் அந்த சூழலில் இதெல்லாம் மாறும். இப்போ காங்கிரஸ் எல்லாரும் விமர்சிக்கிறாங்கல்ல, நேஷனல் லெவலில் எல்லா கட்சிகளும், அதாவது மதச்சார்பினை பேசுகிற, பாஜகவை கடுமையாக எதிர்க்கிற சில கட்சிகள், மாநில கட்சிகள்லாம் இன்னமும் இப்போ காங்கிரஸை முழுமையாக ஏற்றுக்கல. பிகாஸ் காங்கிரஸ் இன்றைக்கு தேசிய அளவில் பலவீனமாக இருக்கு. அதே பார்வையில் தான் இது இப்போதை பாஜக வலுவாக இருப்பதனால, மத்தியில் ஒரு வலுப்பெற்ற கட்சியாக இருப்பதனால தான் இந்த சூழல். மற்றபடி பிரியன் சொன்னார் இல்லையா, நரேந்திர மோடியை எதிர்ப்பதற்கு வருத்தம், எனக்கு வருத்தம் இல்லை, எனக்கு வருத்தம் ஸ்டாலின் மீது. ஸ்டாலின் நாகரிகமாக பேசக்கூடியவர், ஒரு பண்பட்டவர், முந்தைய சுற்றை பார்க்காதவர்கள் நீங்க சொல்றதை, இதை மட்டும் பாக்குறவங்க ஏதோ ரொம்ப அன்பார்லிமெண்ட் வேட வந்து சிஎம் பேசிட்டாங்க மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படும். நான் ஒரு நெறியாளருங்கிறத விட்டுருங்க, மற்ற மூன்று பேருடைய கருத்தையும் கூட கேட்டுக்கலாம், அக்னிசரண்டை கூட கேட்டுக்கலாம். அது அவ்வளவு அன்பார்லிமெண்ட்ரி வேடா அப்படின்னு எனக்கு தெரில, அவ்வளவு சொல்லக்கூடாத மோசமான வார்த்தைகளான எனக்கு தெரில. அது அவ்வளவு மோசமான வார்த்தைகளாக உங்களுக்கு தோன்றுவதால் தான் ஒருவேளை உங்கள் மனம் காயப்பட்டிருக்குமோன்னு பிரியன் சொன்னதாக நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த வார்த்தைகளுக்கே நீங்கள் இவ்வளவு பாஜகவின், அது வந்து இந்த வார்த்தைகளே கடினமான வார்த்தைகளாக உங்களுக்கு தோன்றுவதே அப்படின்னு ஒருவேளை பிரியன் சொல்லிப்பார் நினைக்கிறேன். என்ன சொல்றேன், நிதியை தரலேன்னு மத்திய அரசாங்கம் ஒன்றிய அல்லது உங்க பாணியில ஒன்றிய அரசாங்கத்துக்கு விமர்சனம் பண்ணலாமே தவிர, பிரதமர் நரேந்திர மோடி தனிநபரா சொல்லியிருக்க வேண்டாம், அதுக்காகத்தான் அப்படி சொல்றேன். அன்பார்லிமெண்ட்ரி என்ற வார்த்தையை நான், பிரதமர் தனிநபரா அப்படிங்கிறது எனக்கு திருப்பி அது ஒரு பெரிய வாதம். பிரதமர் என்பது பொதுவானவர் தான். நரேந்திர மோடியை தனிப்பட்ட முறையில் நரேந்திர மோடி குறித்த விமர்சனங்களாக இருந்தால் அது கண்டிக்கத்தக்கதான், அது அல்ல. பிரதமர் பொதுவானவராக தனப்பார், பிரதமர்னு அப்புறம் நம்ம பிரதமர் நாற்காலியை போய் கேட்க முடியல, அல்லது பிரதமருங்கிற அந்த வார்த்தையை கேட்க முடியல, பிரதமர் பதில் ஒருத்தர் இருக்கிறார் அவர் தானே கேட்க முடியும். எனவே அது இன்னொரு வாதம், நம்ம இன்னும் கூட பேசலாம்.